ஹாய் காய்ஸ், ஐம் துர்கா ரெட்டி. வெல்கம் டு மொபைல் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் 2023க்கான இயர்லி பிளானை நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு பெரிய மேஜர் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து லட்சக்கணக்கில் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, தென் ப்ரிப்பரும் பண்ணினே இருப்பாங்க, அண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் நிறைய பேர் அப்பியர் ஆவாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் பெரிய எக்ஸாமினேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாமினேஷனோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். ஸோ இது வந்து குரூப் 4, ஓகேங்களா? தென் இதில் வந்து வேகன்சிஸ் வந்து நமக்கு எவ்வளோ அப்படின்றது இப்போ வரைக்குமே சொல்ல கிடையாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா, நவம்பர்ல நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுக்கப்புறமா தான் நம்மளுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு அப்டேட் ஆகும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டென்டேட்டிவாக நோட்டிஃபிகேஷன் டேட் ஆனால் நான் சொன்னேன் இல்லையா, நவம்பர். ஸோ 2023ல நம்மளுக்கு நவம்பர்ல நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும், ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் அப்படின்றப்போ உங்களுக்கு பிப்ரவரிக்கும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? எக்ஸாம் வந்து பிப்ரவரியே கண்டக்ட் பண்ணியிருந்தாலும் இன்பிட்வீன் கேப் இருக்க மந்த்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காகவே நம்ம பண்ண போகிறோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் டே டென்டேட்டிவா, அப்புறம் பிப்ரவரி அப்படின்றப்போ பிப்ரவரி மார்ச் 8, ரெண்டு மாதம் கேப்லேயே உங்களுக்கு மேலே வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. தென் ஃபைனலாக உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்கும், ஓகேங்களா? கவுன்சிலிங் வந்து ஜூன் முடிச்சதுக்கப்புறமா நமக்கு அப்பாயின்மெண்ட் வேண்டாம் முடியும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு யார் யார் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ இது பேசிக்காக என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, 10th முடிச்சவங்க, 12th முடிச்சவங்க தான் இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்பாங்க. தென் இதில் நிறைய கேட்டகரி வைஸ் நம்மளுக்கு இருக்குது, ஓகேங்களா? இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது, டைப்பிஸ்ட் வேணும், மேக்ஸிமம் டைப்பிஸ்ட் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ டைப்பிஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு பிஎஸ்சி இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு கொஞ்சம் மார்க் லெவல் கட்டாஸ் எல்லாம் நம்மளுக்கு காம்படிஷன் லெவலில் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதுனால டைப்பிஸ்ட் நிறைய பேர் அப்ளை ஆவாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட், கிளர்க், விஏஓ மாதிரி இது எல்லா வேரியஸ் போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே குரூப் 4ல தான் செலக்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? குரூப் 4க்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ குரூப் 4க்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ஒரே பேப்பர் தான், பேப்பர் ஒரே ஒரு பேப்பர் தான், ஒரே எக்ஸாமினேஷன்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது உங்களுக்கு பார்ட் ஏ பார்ட் பி, ஓகேங்களா? பார்ட் ஏ என்னவா இருக்கும் அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஓகேங்களா? பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடிஸ் பிளஸ் மேத்ஸ், ஓகேங்களா? ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க்ஸ், எவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்னா 100 கொஷின்ஸ், ஓகேங்களா? ஸோ மார்க் பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸ். தென் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடிஸும் பிளஸ் மேத்ஸ் எல்லாமே கம்பைன்டாக உங்களுக்கு வந்து 100 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. சரி, 150 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக அப்படின்னு பார்க்கும்போது 300 மார்க்ஸ், ஓகேங்களா? கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 கொஷின்ஸ். ஸோ இந்த 300க்கு அவுட் ஆஃப் எவ்வளோ கட் ஆஃப் வருது கம்யூனிட்டி பேஸ், ஸோ கம்யூனிட்டி பேஸ், அப்புறம் உங்களுக்கு பிஎஸ்சி உமன்ஸ் கேட்டகரிக்கு ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கும், எட் சர்வீஸ் மேனு, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி இப்போ வந்துருக்கு, நியூலியாக ஜாயின் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கம்யூனிட்டி வைஸ் நம்மளுக்கு கட் ஆஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ 300க்கு அவுட் ஆஃப் நம்ம எவ்வளோ இருக்கிறோம் அப்படின்றது தான் இந்த போஸ்டிங்கான எலிஜிபிள் கட் ஆஃபாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்டிங்கான கட் ஆஃப் நீங்கள் குவாலிஃபைட் ஆகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு நீங்கள் அப்ளை ஆகிங்க. கவுன்சிலிங் ப்ராசஸில் என்னவா இருக்கும் மேக்ஸிமம் அப்படின்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ உங்களோட 10th 12th மார்க் ஷீட்ஸ், நீங்கள் என்னென்ன அப்ரூவ் பண்ணீங்களோ, ஸோ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபிகேஷன் நடக்கிற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? இதை முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் ஜாப்புக்காக நீங்கள் போயிடுவீங்க. இப்போ இந்த போஸ்டிங்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நம்ம வெப்ஸ் இன்ஸ்டியூஷனில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்மே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் வேரியஸ் எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, எனி டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கும் நம்ம கிட்ட வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்குமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறமா என்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தாலும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் பண்ணிட்டுருப்போம் அந்த குரூப்பில். ஸோ அதனால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை எல்லாம் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, இப்போ இந்த வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காலர் மெசேஜஸ் போட்டு விடுங்க, ஓகேங்களா? பாய்.